நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஜொலித்து வரும் இளம் பந்து வீச்சாளர் உம்ரான் மாலிக்குக்கு சிறப்பு பயிற்சியாளரை நியமித்து இந்திய அணியில் சேர்க்க வேண்டும் என்று முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். நேற்றைய ஆட்டத்தில் குஜராத் பேட்ஸ்மேன்களை அலறவிட்ட 22 வயதான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வீரர் உம்ரான் மாலிக் 5 விக்கெட்டுகளை பறித்தார். கடைசி ஓவரை உம்ரான் மாலிக் வீசியிருந்தால் குஜராத் டைட்டன்ஸ் அணி தோல்வியடைந்திருக்கும் வாய்ப்பு இருந்தது. சர்வசாதாரணமாக 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசும் உம்ரான் மாலிக்கை முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப சிதம்பரம் வெகுவாக புகழ்ந்திருக்கிறார். உம்ரான் மாலிக் என்ற சூறாவளி தனது பாதையில் எல்லாவற்றையும் ஊதி தள்ளி கொண்டு போகிறது என்று அவர் பாராட்டியிருக்கிறார். உக்கிரத்துடன் கூடிய அவரது வேகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்றும் சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். உம்ரான் மாலிக்குக்கு சிறப்பு பயிற்சியாளர் நியமித்து உடனே இந்திய அணியில் அவரை சேர்க்க பிசிசிஐ தீவிரம் காட்ட வேண்டும் என்று ப சிதம்பரம் கூறியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.